எதுக்கு டென்ஷனா இருக்கமா? அதான் எல்லாம் செஞ்சாச்சுல்ல? எல்லாரும் செஞ்சிட்டாங்க, ஆனா இன்னும் முத்தரசு சடங்கு செய்யல. முத்தரசு ஸ்வேதாவோட சேர்ந்து இந்த சடங்கு செய்யணும். அதுக்காக தான் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்க. முத்தரசன் ஐயா வாங்க, நீங்க மட்டும்தான் பாக்கி. முத்தரசு கொஞ்சம் இருப்பா. ஸ்வேதா வந்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து நலுங்கு வைங்க. முத்தரசு, ஸ்வேதா வந்துட்டாப்பா. என்ன ஸ்வேதா, இப்படித்தான் பொறுப்பு இல்லாம நடந்துப்பியா? நீ என்ன அவமானப்படுத்துற மாதிரியே பல தடவை நடந்துட்ட ஸ்வேதா. ஐயோ சாரி அத்தா, வெரி சாரி அத்தா. சத்தியமா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வெறும் மருந்து கேட்டு பாருங்க. நீ வெண்ணிலா கிட்ட ஏன் பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னு சண்டை போட்ட, இன்னைக்கு உன் கதை என்னன்னு தெரியுது பாரு. போ, போய் முத்தரசன் கூட சேர்ந்து சடங்கெல்லாம் செய். உனக்காக முத்தரசனை செய்ய விடாம காத்திருக்க வச்சிருக்க, தெரியுமா? சாரி சாரி அத்தா. நான் நினைச்சதை விட
ரொம்ப நல்லா நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உப்பு தாம்பலம் முடியறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு சம்மதிச்சு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சம்மந்தி. ஒன்னும் பிரச்சனை இல்லை சம்மந்தி, நீங்க மனசு சந்தோஷப்பட்டா அதுதான் எனக்கு சந்தோஷம். என்ன ஸ்வேதா, ஏன் இப்படி நடந்துக்கற? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? உன்னால அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு நான் பயந்துட்டேன். ஆளுக்கு அம்மாவுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. அண்ணன் என்னடானா திடீர்னு ஜனனிக்கு நலங்கு வைக்கிறதுக்காக போயிட்டாரு. அம்மா ஓடி வந்து தடுத்து நிறுத்துறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாங்க. நீ வரட்டும்னு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி உனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அம்மா உன்ன இந்த சபையில கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்ல தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ அவங்களுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டாக்கிட்டே இருக்க. ஸ்வேதா தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே இப்படி பண்ணாத. இந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா அத்தை? இந்த ஒன்னே ஒன்னு போதும், மாமாவை என் பக்கம் வளைக்கிறது ரொம்ப சுலபம்னு என் மனசுக்கு தோணுது. கண்டிப்பா முத்தர்ச மாமா கிட்ட நான் போட்ட சவால ஜெயிச்சு காட்டியே தீர்வேன். அம்மா ஸ்வேதா சொல்லுங்கம்மா. என் தம்பி பொண்டாட்டிக்கு உன் மேல என்ன கோவம்னே தெரியல. வெண்ணிலா கையால தான் சடங்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தா. கடைசியில அவ நினைச்ச மாதிரிதான் நடந்துச்சு. முத முதல்ல எல்லா சடங்கையும் வெண்ணிலாதான் பண்ணா. ஆக நினைச்சத சாதிச்சுட்டா. உன் கையால சடங்கு பண்ணா அது தான் வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறா. அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. சடங்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பூஜையில பயன்படுத்தினதுல இருந்து ஒரு மூணு தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு பூஜை அறையில வைங்கோ. நாளைக்கு காலையில இந்த தேங்காயில உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற ஸ்வேதா கையால இத உடைச்சு சிம்பிளா ஆத்துல ஒரு பூஜை பண்ணிடுங்க. சடங்கு அதோட நல்லபடியா முடிஞ்சிரும். சரிங்க சாமி, பண்ணிடுறோம். ஸ்வேதா கையால மறுபடியும் சடங்கா? அங்க பாத்தியா, நீ பண்ணணும்னு சொன்னதும் யமுனா முகத்துல ஈ ஆடல. நீங்க கவலையப்படாதீங்க. அந்த வெண்ணில எவ்வளவு தோஷம் பிடிச்சவன நாளைக்கு காலையில எல்லார் முன்னாடியும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஆனா அதுக்கு நீங்க ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுமா, பண்ணிடலாம். நான் சொல்றபடி உங்க தம்பி பொண்டாட்டி கிட்ட பேசுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமா சொல்லணும்? நீ ஆசைப்பட்டபடிதான் சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. அதுக்கப்புறமும் ஏன் இப்படி கவலையா இருக்க? வேற ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் நான் நினைச்சபடிதான் முடிஞ்சது. ஆனாலும் எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப பார்த்து புரோகிதர் மூணு தேங்காய கொடுத்து அத ஸ்வேதா கையால உடைச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றாரு. அத கேட்டதும் மனசுக்குள்ள பக்கம் ஆயிடுச்சு. இத எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. நீ அதான் ஒரு மாதிரி மனசு சரியில்லை, அதனாலதான் வெளியே வந்துட்டேன். இத பாரு யமனா, நல்லது நடக்கிறப்போ சும்மா கண்டதையும் நினைச்சு யோசிச்சு கவலைப்பட்டுகிட்டு இருக்க கூடாது. நீலாம்பரி அம்மா என்ன அந்நியம்மா, சம்பந்தியாக போறவங்க தானே. நீ போய் நீலாம்பரி அம்மா கிட்ட இத பத்தி பேசு. ஏற்கனவே ஸ்வேதாவை வச்சு பண்ணணும்னு வற்புறுத்தினீங்க. ஆனா அவளுக்கு அந்த குடுப்பனை இல்லங்கிறது கண் கூட தெரிஞ்சிடுச்சு. கோவில்ல வச்சு சாமியே தடுத்துருச்சு இல்ல, அதனாலதான் ஸ்வேதாவால நேரத்துக்கு சடங்கு செய்ய வர முடியாம போயிடுச்சு. இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையான்னு கேளு. அப்படியா சொல்றீங்க?
அவங்க ஒத்துக்குவாங்களா? நீ இதான் நிஜம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒத்துக்கத்தானே செய்வாங்க. அவங்களுக்கு மட்டும் ஜனனி நல்லா இருக்கணும்ங்கிற நினைப்பு இருக்காதா என்ன? ஆமா நீ, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். நான் போய் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். எப்பவுமே பெரியவங்க பெரியவங்க தான், என்னால இதை யோசிக்க முடியல பாருங்க. ஒரே நிமிஷத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்க அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீ சொன்ன மாதிரியே யமுனா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். ஆனா அதுக்கு பதில் தான் உங்க அத்தை நம்ம எதிர்பார்த்த மாதிரி சொல்லுவாங்களான்னு தெரியல. கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி தான் அத்தை பதில் சொல்லுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க உள்ள போய் பாப்போம். சம்மந்தியம்மா வாங்க. சம்மந்தியம்மா உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நான் ஏற்கனவே உங்க மனநிலையை உணர்ந்தவ தானே. இப்ப நீங்க எதை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு நீங்க சொல்லாமலேயே புரியுது. நாளைக்கு ஸ்வேதா வச்சு பூஜை செய்யணும்னு புரோகிதர் சொன்னாரே, அந்த விஷயம் தானே? ஆமா சம்மந்தியம்மா, நான் ஏற்கனவே ஸ்வேதா வச்சு பண்ண வேண்டாம்னு சொன்னேன். கோவில்ல என்ன நடந்ததுன்னு நீங்களே கண்ணால பாத்தீங்கல்ல. நீங்க என்னதான் ஸ்வேதாவை வச்சு சடங்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் நினைச்ச நேரத்துக்கு கோவிலுக்கு வர முடியல பாத்தீங்கல்ல. ஏதோ ஒரு விஷயம் அவளை தடுத்துருச்சு. அதுக்காக நான் ஸ்வேதாவை தப்புன்னு சொல்லல. ஆனா ஜனனிக்கு ஒரு நல்லது செய்யறதுல ஸ்வேதாக்கு நாட்டம் இல்லைன்றது அவ முகத்துல இருந்தே தெரியுது. நீங்க என்னதான் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வந்தாலும் சாமி தான் இதை தடுக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனா வெண்ணிலா ஜனனி நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறா. அதனாலதான் வெண்ணிலா கையால நலங்கு வச்சு ஆரம்பிக்கிற மாதிரி சாமியே வழி காமிச்சிருச்சு. அதான் இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க சம்மந்திமா? நாளைக்கும் வெண்ணிலாவே தேங்காய் உடைச்சு பூஜைய ஆரம்பிச்சா என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதுக்காக தான் அத்தை நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கிறத வச்சுதான் உங்க மனசுல இருக்கிற விஷயம் எனக்கு புரியும். ஜனனியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுல எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா என்ன? ஸ்வேதாவுக்காகத்தான் நான் யோசிச்சேன். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இது உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே நான் பிடிவாதமா இருந்து அது நடக்காதப்போ இதுவாவது உங்க விருப்பப்படி நடக்கட்டுமே. ரொம்ப நன்றிங்கம்மா. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த பூஜை நடக்க போற நேரத்துல ஸ்வேதா இருந்தா மனசு சங்கடப்படுவா இல்லையா? ஏன்னா சபையில புரோகிதர் ஸ்வேதா பேரை சொல்லிதான் தேங்காய உடைக்க சொன்னாரு. அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க சம்மந்திமா, அத நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிமா. என்னமா ஸ்வேதா, நீ நிக்கிறத பார்த்தாலே உன் அத்தை உன்ன மொத்தமா விட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். அத்தை பெரிய விஷயம்னு வரும்போது கண்டிப்பா என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. அத அனுபவபூர்வமா நேத்து நான் உணர்ந்தேன். முத்தரசு மாமா கூட கல்யாணம்னு வரும்போது அத்தை கண்டிப்பா எனக்கான உரிமைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா மனமேடையில உட்கார போறதும் நான் தான், தாலி கட்ட போறதும் என் கழுத்துல தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. பாத்துக்கலாம் விடு. ஏய் கிளம்புங்க. எங்க? நம்ம உடனே தேங்காய் மண்டிக்கு போகணும். தேங்காய் மண்டிக்கா? எதுக்கு? பூஜைக்கா? அதெல்லாம் வீட்டுல இருக்கவங்க பர்சேஸ் பண்ணிப்பாங்க, நாம எதுக்கு? வாய் மூடி.
எல்லாத்துக்கும் விளக்க சொல்லணுமா? அங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வா, கிளம்பு வா. எத்தனை தேங்காய் வேணுங்க? வீட்டுக்கா விசேஷத்துக்கா? விசேஷத்துக்கு. தேங்காய் எல்லாம் நல்லா இருக்குமா? என்னமா எப்படி கேட்டீங்க? தேங்காய் எல்லாம் நம்ம கிட்ட அருமையா இருக்கும். ஏ, ஒரு நிமிஷம் அப்படி போ. என்ன, நாம இங்க நல்ல தேங்காய் வாங்க வரல, நமக்கு அழுகுன தேங்காய் மூணு வேணும். என்ன தனியா போய் ரகசியம் பேசுறாங்க? எதுக்கு அழுகுன தேங்காய்? புரோகிதர் கொடுத்த மூணு தேங்காயையும் உடைச்சு நாளைக்கு பூஜை பண்ண போறது வெண்ணிலாதான். அத்தை கிட்ட பேசி கௌதமோட அம்மா சம்மதம் வாங்கிட்டாங்க. ஜனனிக்கு அவதான் ரொம்ப ராசியம், ரொம்ப நல்லது நினைக்கிறவ வேற. அதனால பூஜை ரூம்ல இருக்கிற அந்த நல்ல மூணு தேங்காயும் எடுத்துட்டு இப்போ நாம வாங்க போற மூணு அழுகுன தேங்காயும் வைக்கணும். அத வெண்ணிலா உடைச்சு அவ இமேஜ் தரமட்டமாகணும். எனக்கு இப்பதாண்டு புரியுது.